வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஸ்டிவி வீடியோக்கானுடைய நியூ ஹெச்டி பாக்ஸுடைய அன்பாக்சிங் அண்ட் வீடியோ குவாலிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன், சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்டிவி வீடியோகான் கம்பெனி பார்த்தோம்னா மெர்ச்சாகி ஒரு 2 இயருக்கு மேலவே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களுடைய பாக்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். டிஸ்டிவிக்கு தனியாக பாக்ஸு, வீடியோகானுக்கு தனியாக பாக்ஸு. ஆனால் லாஸ்ட் மந்த்லேருந்து பாக்ஸ் எல்லாமே ஒரே பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆக்டிவேஷன் ஒரே பாக்ஸில் 2 கம்பெனியுடைய ஆக்டிவேஷனும் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எந்த ஆக்டிவேஷன் போடுறீங்களோ அதான் உங்களுக்கு அந்த பாக்ஸினுடைய லைஃப் டைமாக வந்து சேனல்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டிடிஹெச் வீடியோகான் ஆக்டிவேஷன் மட்டும் போடுங்க. ஏன்னா அதில் தான் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயினாக வந்துடும். சிக்னலும் பார்த்தீங்கன்னா 88 ST2 சேட்டலைட் நல்லாவே கவரேஜ் கொடுத்துட்ருக்காங்க. டிஸ்டிவி ஆக்டிவேஷன் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது நார்த் இந்தியன் ஹிந்தி பேக் தான் கரெக்டாக இருக்கும். தமிழ் சேனல்ஸ் ஒரு சில சேனல்ஸ் வர்றதில்ல. உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லுவாங்க நீங்கள் வீடியோகான் ஆக்டிவேஷன் போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு. ஏன்னா பாக்ஸ் ஒரே பாக்ஸாக இனி வரும் டிஸ்டிவி வீடியோகான் பொறுத்தளவுக்கு. இனிமேல் தனித்தனியான பாக்ஸெல்லாம் வராது. இது ஒரு ஹெச்டி பாக்ஸ் தான், சவுண்டு கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பாக்ஸ், ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் பாக்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸினுடைய ஆக்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் எஸ்டி பேக்கும் போட்டுக்கலாம், ஹெச்டி பேக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்டயும் வாங்கிக்கலாம். எங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு பாக்ஸ் இங்கே ஆக்டிவேஷன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோடனே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய லுக் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரிமோட்டுடைய லுக்கு, பாக்ஸினுடைய லுக் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வீடியோக்கான பொறுத்தளவுக்கு ஒயிட்டாக தான் சிம்பிள் கொடுத்துட்டு இருந்தாங்க இது வரைக்கும். பாக்ஸினுடைய சிம்பிளாக இருந்தாலும் சரி, ரிமோட்டு அடாப்டரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் சிம்பிளில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிளாக்காக கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரிமோட் டிஸ்டிவி வீடியோக்கான்னு போட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ரிமோட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்சி பின் 3 mmக்கான ஒரு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற டிடிஹெச் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்பொழுது ஏவி கார்டு கொடுக்க மாட்டாங்க, ஹெச்டிஎம்ஐ பின் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து 3 பின் ஆர்சி பின் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஏவி போட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹெச்டி ஆக்டிவேஷன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு அடாப்டர், 12 வோல்ட்டுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க, டிஸ்டிவி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக இதுதான் பாக்ஸு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஒரு நல்ல மெட்டல் பாக்ஸு. இடம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மிச்சமாகற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ் பாக்ஸ் தான். ஓகேங்களா? டிடிஹெச் வீடியோகானில் எப்படி இருந்துச்சு பாக்ஸ், அதே பாக்ஸ் தான், மாடல் மட்டும் மாறிக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிவி 5510 HD அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5008 அந்த மாடல் இருந்துச்சு. அந்த மாடல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் தான் வந்துட்டுருக்கு. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்னா டிஸ்டிவி வீடியோகான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டிடிஹெச் வீடியோகான் பாக்ஸ் எப்படி இருந்துச்சு, அதே மற்ற லுக்கு. பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டைவருக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பென்டைவ் போட்டாலும் ஒர்க் ஆகாது, இது சாஃப்ட்வேர் போட்டால் மட்டும்தான், ஏதாவது கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் போடுறது மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆண்டனாவுக்கான இன் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு, ஏவி போர்ட்டு, பவர் அடாப்டரு க்கான ஒரு போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. உங்கள் பாக்ஸ் எதுவும் ஹேங் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அந்த பட்டனை ஒரு 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே, பாக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஓரளவுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் செட்டப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிற்கும். சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆப்னு போட்டு வெர்ஷன் 1.0.3 போட்டிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பிராண்டு ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, டிஸ்டிவியா D2Hன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம டிடிஹெச் ஆக்டிவேஷன் தான் போடுவோம். D2H அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே உங்கள் ரிமோட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேட்டலைட்டு, ஃப்ரீக்வன்சி நம்பர், போலாரிட்டி, சிம்பிள் ரேட் இதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க. உங்கள் டிஸ்கில் சிக்னல் ஃபுல்லாக இருந்தாலே போதுமானது, 50% மேலே இருந்தாலே போதுமானது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வச்சு 1 கிளிக் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி டவுன்லோட் ஆகும், அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் டவுன்லோட் ஆகும். சாஃப்ட்வேர் அப்கிரேடு லோடர் வெர்ஷன் போட்டு ஓடி அப்கிரேடுன்னு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நியூ சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த டயத்தில் ஒரு 3 நிமிஷம் to 5 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? இது சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கான டைம். இது உங்களுக்கு 100% டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே மறுபடியும் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இப்போ பாக்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகி முடிச்சோன்னே வீடியோகான் செட்டப் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு டிடிஹெச் மாறிடுச்சு. ஓகேங்களா? டிஸ்டிவிலிருந்து நம்ம பிராண்டு எந்த ஆக்டிவேஷன் போட்டோமோ அந்த ஆக்டிவேஷன் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு டிடிஹெச் அப்படின்னு வந்து நின்றோம். இனி நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே வீடியோகானுடைய அந்த செட்டப் தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுமே நீங்கள் இதில் மாற்றிடாதீங்க. சேட்டலைட் கரெக்டாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கும், சிம்பிள் ரேட் எல்லாமே கரெக்டாக இருக்கும், எல்என்பி பவர் ஆனில் இருக்கும்.
நீங்கள் உங்கள் ரிமோட்டில் வந்து ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கேன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, வீடியோ கானுடைய சேனல் லிஸ்ட் எல்லாமே ஸ்கேன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரிமோட்டில், இந்த பட்டனை ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த மாதிரி உங்களுக்கு சேனல் சர்ச் அப்படின்னு வரும், இது ஃபுல்லாக ஆகி முடிச்சுன்னா உங்களுக்கு வீடியோ கானுடைய சேனல்ஸ் எல்லாமே சேவ் ஆகிரும். சேவ் ஆகி முடிச்சுன்னா இந்த மாதிரி வந்து நின்றும். ஓகே, உங்களுக்கு எல்லா சேனலும் சர்ச் ஆகி முடிச்சுன்னே உங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்துடும். இந்த டைத்தில் நீங்கள் ஹெவி ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனல் வந்துருச்சு, ஹோம் சேனல் விளம்பர சேனல் வந்துருச்சு. எப்பயுமே வீடியோ கான் டிடிஹெச் நீங்கள் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி 93 100 இந்த சேனல்ஸ் வந்து தான் நமக்கு தமிழ் சேனல்ஸ் போகும். இப்போ 2859 தமிழ் சேனல்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ்டி பேக்கு தான் ஆக்டிவேஷன் போட்டிருக்குது. 2859 நமக்கு சன் டிவி தமிழ் சேனல் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துருச்சு. சேனல்ஸ் மாற்றுறது, அடுத்தடுத்த ஆப்ஷன் போகிறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. கிளாரிட்டியை பொறுத்தளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பழைய கிளாரிட்டி எப்படி இருக்கோ அதே தான் இருக்குது. எஸ்டிக்கான உண்டான கிளாரிட்டி அப்படியே இருக்குது. நீங்கள் சேனல்ஸ் மாற்றுறது, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது தமிழ் சேனல்ஸாக உங்களுக்கு பேக்கேஜ் போட்டிருக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு ராஜ் குரூப் மட்டும் வராது. வீடியோ கானில் எந்த ஒரு பேக்கேஜிலுமே ராஜ் குரூப்பை கொடுக்க மாட்டாங்க, தனியாக தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து சோனி 10.4 வராது, மீதி எல்லா தமிழ் சேனலும் வரும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? பெஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரிமோட்டில் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா சேனலுடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். இதிலே நீங்கள் சேனல்ஸ் அடுத்தடுத்து மாற்றிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணிவிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.